இந்த செப்டம்பர் மாதத்து மாடலில் பார்த்தீங்கன்னா என்விடியா ஆரம்பிச்சு வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெல். ஸோ இன்டெல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2nd அவங்களுடைய டைகர் லக் யூ சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்ட்ரா லோ பவர் லேப்டாப், ஸோ அதுக்கான சிபிஎஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு இந்த முடியல, இல்லை என்ன புதுசு புதுசாக இருக்குது, இது ஸ்பெக்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் பாக்ஸ் பிராக்கெட், இந்த பெஞ்ச் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெல் தந்திருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ரிவ்யூஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தேர்ட் பார்ட்டிஸ்க்கான இந்த எம்பார்கோ பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ சொல்கிற எல்லா பெஞ்ச் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்டெல் சைட்லேருந்து வந்திருந்தான். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து சுட்டிட்டு நாங்களும் சொல்லுவாங்க, இங்கே வாடகைக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இங்கே முதல்ல என்ன புதுசு புதுசாக எடுத்துருந்துருக்குறாங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். ஸோ முதல்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்டெல் நீங்கள் அவங்களோட புது ரிஃபைன்டு 10 nm ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஐஸ் லேக்கில் பார்த்தீங்கன்னா மொதல் வாட்டி அவங்க 10 nm தான் எடுத்துருந்தாங்க. ஐ மீன் கேனல் லேக்லாம் சொல்லியிருந்தாங்க, ஆனால் மொதல் வாட்டி நம்ம வாங்குற அளவுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஐஸ் லேக் தான். ஐ மீன் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, ஸ்டாக்கும் நிறைய இல்லை, அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் ஆகிடும். ஆனால் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிடலாம் அந்த 10 nm இன்டெல் சிப்பு அப்படின்னா அது ஐஸ் லேக்கில் தான் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஐஸ் லேக்கு மொதல் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து இங்கே ஒரு ரிஃபைன்டு 10 nm ப்ராசஸ் பற்றி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அந்த ஐஸ் லேக் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது பையன் ஆக்சுவலி 10 nm ப்ளஸ் ப்ளஸ் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இன்டெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இதோட பேர் வந்து 10 nm சூப்பர் ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து 14 nm தான், 14 nm ப்ளஸ் 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 எடுத்துட்டு வருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 nm சூப்பர் ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த ஐஸ்ல கூட ஒரு ரிஃபைன்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து புதுசாக ஒரு கோர் டிசைனே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ ஐஸ்ல பார்த்தீங்கன்னா சனிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாங்க. இந்த வாட்டி அவங்க வந்து வில்லோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ இப்போ போன வருஷம் சனிக்கோ ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து இந்தமாதிரி ஸ்லைட் வந்து விட்டுருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி எங்களுடைய இந்த புதுசு நிக்கோ பார்த்தீங்கன்னா ஸ்கைலே கூட 18% ஐபிஸ் அது சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து நல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐபிஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் கிளாக், ஸோ அந்த மாதிரி வந்து வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கைலே கூட கம்பேர் பண்ணும்போது எங்களோட ஐஸ் லேக் வந்து இந்த மாதிரி 18% நல்லாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைகர் லேக்லேருந்து ஸ்பெசிஃபை பண்ணியும் சொல்ல, அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு 18 அப்படிலாம் அதுக்கு மேற்பட்ட கணக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல கூட நிறைய சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்டெல் பையன் இங்கே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல இந்த டைகர் லேக்கில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டைகர் லேக்கில் தான் பார்த்தீங்கன்னா மொதல் முறை இன்டெல் வந்து பிசிஐ 4.0 பார்த்தீங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏண்டு போன வருஷம் ரைசன் 3000 வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்களே பிசிஐ 4.0. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டெல்லேருந்து இப்போ தான் மொதல் வாட்டி அவங்களோட டைகர் லேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது பேசிக்கலாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முன்னாடி இந்த பிசிஐ 3.0 விட பார்த்தீங்கன்னா பேண்ட் இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிசிஐ ஸ்லாட்டில் என்னெல்லாம் போடுறீங்களோ அதையெல்லாம் போய் உங்கள் பிசி மற்ற பிசி காம்பனெண்ட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா இன்டர்நெட் ஆகும். அதாவது பையன் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பையன் இன்டர்லேருந்து இப்போ இங்கே பிசிஐ எக்ஸ்பிரஸ் 4.0 வந்து முத முறையே எடுத்துட்டு வராங்க அவங்களை டேக்கர் லெக் சீரீஸில். அது மட்டும் இல்லை பையன் இன்டர்லேருந்து இந்த சீரீஸில் வந்து இன்டகிரேட்டட் தண்டர்போல்ட் 4 கூட பையன் இந்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்டர் பையன் பொதுவாக அவங்களோட சீரீஸில் வந்து தண்டர்போல்ட் வந்து தந்துருவாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த தண்டர்போல்ட் பையன் இன்டர்னா நிறைய எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் நல்லா திரும்ப தான் தண்டர்போல் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வந்தாங்க. இப்போ தான் தண்டர்போல் 4 பையன் வந்து எடுத்து வந்துருக்காங்க இன்டெல். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது எல்லாமே லேப்டாப் ப்ராசஸ் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த தண்டர்போல் 4 வந்து தரதா வேண்டாமா அப்படிங்கிற பையன் அந்த வெண்டர் ஸ்கேல தான் வந்துருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏசர் ஆகட்டும் ஹெச்பி ஆகட்டும் இல்லைனோ ஸோ அந்த மாதிரியான பிராண்ட் ஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டர்போல்ட் 4 தரதா வேணாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைக்கணும்னா வைக்கலாம், ஆனால் அந்த பிராண்ட் மனசு வச்சா வைக்க முடியும். ஸோ இன்டெல் பையன் சப்போர்ட் வந்துருக்குது, ஆனால் வைக்கணுமா வைக்கக்கூடாதுங்கிறது அந்த பிராண்ட்ஸோட இஷ்டம். வெல் அது மட்டும் இல்லாமல் இன்டர்லேருந்து இங்கே புதுசாக அவங்களோட ஐரிஸ் எக்ஸ் கிராஃபிக்ஸ் பற்றி வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஐஸ் லெக்லாம் பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ப்ளஸ் கிராஃபிக்ஸ் வந்து எடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஐரிஸ் எக்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. இது பையன் இன்டெலோட புது அந்த எக்ஸி கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இன்டெல் இங்கே என்ன க்ளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஐரிஸ் எக்ஸ் கிராஃபிக்ஸ் இல்லையா, ஸோ இப்போ ஐரிஸ் ப்ளஸ் கிராஃபிக்ஸோட 2 times நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டெல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஸ் எக்ஸ் கிராஃபிக்ஸ் வந்து இருக்கலையா, ஸோ இப்போ எக்ஸி கிராஃபிக்ஸ் நம்ம சொல்லிக்கலாம் இங்கே. அது பையன் இந்த எக்ஸி கிராஃபிக்ஸ் வந்து ஏஎம்டியோடைய 4800 டியூ ஒன்று ஒரு சிபி வந்துருக்குது. ரைசன் 7 4800 யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 8.16. ஸோ அதில் இருக்கிற அந்த இன்டகிரேட்டட் ஜிபியை விட பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இன்டெல் க்ளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய MX 350 அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை விடவும் ஸோ அதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆன் பேரில் வந்து அதுக்கு வந்து போட்டி தருது அப்படிங்கிற மாதிரி இன்டெல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கான்டெக்ட் சொல்லணும் அப்படின்னா மீ நோட் புக் 14 ஹரைசன் எடிஷன் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதை பையன் தெரிஞ்சு MX 350 தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாமா. ஸோ இந்த எக்ஸி கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த MX 350 அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெல் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பையன் இப்போ இந்த டைகர் லேக்லேயே பையன் இருக்கல ஹையஸ்ட் ப்ராசர் அதாவது பார்த்தீங்கன்னா
i7-1185G7 அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்துருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.8GHz போகும் சிங்கிள் கோரில். ஸோ இப்போ கிளாக் ஸ்பீட் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கோரில் பார்த்தீங்கன்னா 4.8GHz போகும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 5GHz மாதிரி அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம். ஸோ ஐஸ்லக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.1GHz தான் போகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4.8GHz போகுது அப்படிங்கிற நல்ல விஷயம். அதை பார்த்தீங்க சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அது நல்லா கை கொடுக்கும் கேமிங்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிபிஎஸ்ஸோடைய ஸ்பெக்ஸ் பற்றி வந்து பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேர்லேருந்து ஆரம்பிச்சலாங்க. இந்த பேரில் வந்து இந்த சிபிஎஸ் பேரில் எவ்வளோ கஷ்டமாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்டெல்லாம் இந்த சிபிஎஸ் பேர் எதுவும் சொல்கிறது இல்லை. ஆனால் ஏஎம்டியுடைய அந்த லேப்டாப் சீரிஸ் பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிகிட்டே வந்துருக்கிறாங்க. AMD 4800U is on the left. The Intel 11th gen platform is on the right. ஸோ இன்டெல்லாலே பற்றி என் பேர் சொல்ல முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட இன்னொன்று வந்துக்கங்களா, அதாவது வந்து யூ அதாவது அல்ட்ராலோபா சிப்ஸ் தானே, இதோடைய பேர்லாம் என்ன G7 அந்த மாதிரி முடியுது, யூ எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்பீங்க. இன்டெல் பையன் ஈஸ்ட் லேக்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பையனா அந்த நேரத்தில் காமெட் லேக் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதை பையன் காமெட் லேக் ஹெச் இல்லை காமெட் லேக் யூ அதை பையன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேர் முடியும் போது ஒய் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாதிரி வச்சாங்க. ஆனால் ஐஸ் லேக்கில் பார்த்தீங்கன்னா G7 ஸோ அந்த மாதிரி பையன் முடிச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐஸ் லேக் ரிலீஸ் ஆனப்போ பார்க்கும்போது அவள் பையன் ஐரிஸ் அந்த கிராஃபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து G7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாங்க அந்த அந்த ஐரிஸ் கிராஃபிக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா G7 அந்த மாதிரி ஜி வச்சுட்டு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா G7 அப்போ தான் பேர் வச்சிருக்காங்க. எல்லாமே இன்டெலோடைய 10nm சிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இருக்கும் போல. ஆனால் இங்கே பேர்லாம் இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சிபிஎஸ்ஸோட ஸ்பெக்ஸ் ஆரம்பிக்கலாம். இந்த சிபிஎஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 4 கோர் 8 த்ரெட் இருக்கும் போவோம். ஸோ எல்லாமே அல்ட்ரா பவர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த பவர் எஃபிஷியன்சி ஸோ அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 4 கோர் 8 த்ரெட் இருக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் AMDல போய் இந்த 4800U வந்துருக்குது இல்லையா. ஸோ அதை போய் 8 கோர் 16 த்ரெட் அல்ட்ரா பவர்லேயே. பட் இதுவே இங்கே பார்த்தீங்கன்னா 4 கோர் 8 த்ரெட் தந்துருக்காங்க. அதை பார்த்தீங்க 4 கோர் 8 த்ரெட் ஹைப்பர் த்ரெட்டிங் கூட தான். அவன் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா அப் டு 4.8GHz போகும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டாப் மாடல் அந்த 1185G7 ஆமாம் அது பார்த்தீங்கன்னா 4.8GHz போகும். ஸோ அது கிட்டத்தட்ட 5GHz அந்த மாதிரி கூட வந்து எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா கோருமே அதாவது 4 கோருமே அதாவது பூஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.3GHz தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெல் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பேஸ் கிளாக்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ் வந்து 3GHz பேஸ் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்டெல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டில் மெயின் 1185G7 இந்த சிபிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-28W TDP இருக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமௌண்ட்டில் மெயின் இல்லையே உங்களுக்கு வந்து அந்த ஐரிஸ் கிராஃபிக்ஸ் வந்து இருக்குது. இந்த சிபிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஐரிஸ் கிராஃபிக்ஸ் வந்து இருக்கு இல்லையா, சொல்லிருந்து எவ்வளோ எக்ஸிக்யூஷன் யூனிட் இது அப்படின்னு சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட 96 எக்ஸிக்யூஷன் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜிபியோடைய எக்ஸிக்யூஷன் அதாவது அந்த ஜிபி வேலை சேர்த்துக்காங்க அந்த யூனிட்ஸ் போல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. இந்த ஜிபி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்விடியோடைய MX350 அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. அது அது மட்டும் இல்லாமல் 4800U AMDயோடைய ரேசன்சன் 4800U விட பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இந்த ஜிபிஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ஷீட் வந்து பாருங்களா, இங்கே வந்து i5 i7 i3 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அந்த எல்லாம் கழிச்சு போட்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றும் புரியல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோர் i3 சிபிஎஸ் எல்லாத்தையும் பாருங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 கோர் 4 த்ரெட்டும் வந்துருக்குது, 4 கோர் 8 த்ரெட்டும் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஆனால் i5 பார்த்தீங்க எல்லாமே 4 கோர் 8 த்ரெட் வந்துருக்குது. i7 பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 கோர் 8 த்ரெட்டும் வந்துருக்குது. i3 வரும்போது பார்த்தீங்கன்னா 4 கோர் 8 த்ரெட் அது மட்டும் இல்லாமல் 2 கோர் 4 த்ரெட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்டெல். ஓயா கொஞ்சம் இந்த பேரை ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ பையன் அந்த பெஞ்ச் மார்க்கு வந்து வரலாம். இந்த பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் பையன் இன்டெல் சைட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து AMDயோடைய ரைசன் 7 4800U அந்த சிபியோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா விதத்துலையுமே நல்லா பர்ஃபார்ம் வந்து இன்ஃபெக்ஷன் போனோம்னா ப்ராடக்டிவிட்டிலையும் நல்லா பர்ஃபார்ம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்டெல் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனால் இன்டெல் சொல்கிற வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்வீட்டாக இருக்கட்டும் இல்லைனா எப்படி சொல்ல அடோ அந்த கிரியேட்டிவ் ஸ்வீட்டாக இருக்கட்டும் அப்படி இல்லை அப்படின்னா கேமிங் ஆகட்டும் சொல்ல மாதிரி எல்லா விஷயங்களும் எடுத்துக்கிட்டாலும் இன்டெல்லாம் டாப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெஞ்ச் பார்க்ஸ்லாம் காமிக்குது. அடோபி கிரியேட்டிவ் ஸ்வீட்டுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கிரியேட்டிவ் ஸ்வீட் இல்லையே, அதுவும் கிரியேட்டிவ் க்ளோடு தானே. ஸோ அதை போய் ஓகேன்னு சொல்லிக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இன்டெல் குவிக் சிங்க்லாம் வந்துருக்குது. ஸோ அதை வச்சுலாம் பார்க்கும்போது அடோபி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெல் நல்லா இருக்கலாம். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்டெல் தான் வந்து நல்லா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் கையில் வந்தால் நம்மளுக்கு வந்து தெரியும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னும் இதுக்கான எம்பார்க் வந்து லிஃப்ட் ஆகலை. அதாவது இந்த நேரத்துக்கு ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே தேர்ட் பார்ட்டி ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை போல். சொன்னால் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிஸ்லேருந்து வரல. ஸோ அதெல்லாம் வந்தால் தான் நம்மளுக்கு உண்மையான நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். உண்மையான நம்பர்ஸ்னு சொல்லும் போது இந்த பெஞ்ச் மார்க்ஸ்லாம் என்ன ஏது எப்படி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் இன்டெல் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்கான ரிசல்ட்ஸ்லாம் காமிச்சுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டான முடிவுகள் அது 4800U அப்படிங்கன்னா 8 கோர் 16 த்ரெட் அதை விட பார்த்தீங்கன்னா 4 கோர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க. ஸோ இன்டெலோடைய நிலவரம் இந்த டைகருக்கு அப்புறம் முன்னேறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்டா இவ்வளோ நிறைய வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலவரம் கலவரமாக இருக்கிறதுக்குள்ளே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.
ஸோ நீங்கள் இன்டெலோட டேகலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பயிற்சி நாங்களும் சென்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.